ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஜித் கோச் சேனல். நான் தான் உங்கள் அஜித் கோச். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மர் வந்துருச்சு, ஸ்விம்மிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலான்ட்டுருக்கேன். என்ன மாதிரியான நீச்சல் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், என்ன மாதிரியான ட்ரைனிங் எடுத்துக்கணும், எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும், இல்லை எனக்கு வந்து 0% நாலேஜ், எனக்கு ஸ்விம்மிங் பற்றி நாலேஜே இல்லை, இல்லை எனக்கு கொஞ்சம் தெரியும், இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் சம்மந்தம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோ போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நீச்சல் பழக போகிறவங்க வந்து மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன் நினைப்பேன். 0% நாலேஜ், எனக்கு ஸ்விம்மிங்கை பற்றி எதுவுமே தெரியாது, நான் சும்மா குளிப்பேன் செய்வேன், எனக்கு வந்து ஸ்விம்மிங்கில் எந்த நாலேஜுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு ஸ்விம்மிங் எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பழகிறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு சின்ன வயசு தள்ளி விட்டாங்க தண்ணிக்குள்ளே, அதனால் நான் தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டேன், இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி. அப்புறம் வந்து எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், பேசிக்காக தெரியும், ஆனால் ப்ராப்பராக பண்ண தெரியாது, இன்னும் ஸ்டைலாக பண்ண தெரியாது, ஆனால் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு ஆசை அப்படி நினைக்கிறவங்க இன்னொரு கேட்டகரி. இது வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக நான் மூணு கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி 0% நாலேஜ், எனக்கு ஸ்விம்மிங் சம்மந்தம் எந்த ஐடியாவும் இல்லை, ஆ ஸ்விம்மிங்கை கற்றுக்கணும்னு எனக்கு பயமும் இல்லை, ஆனால் கற்றுக்கணும்னு ஆசை, ஸ்விம்மிங் பழகணும் எந்த வயசுனாலும் பரவாயில்ல, எனக்கு 25 ஆகுது கற்றுக்கலாமா ப்ரோ அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் கிடையாது, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் சரிங்களா. என்ன அடல்ட்டுக்கு வந்து என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, டக்குனு சிங்க் ஆகாது, என்னென்னா நம்ம நிறையா யோசிச்சிக்கிறதுனால டக்குன்னு நமக்கு கையும் லெக்கும் சிங்க் ஆகாமல் இருக்கும், அது ஒன்று தான் ப்ராப்ளமே தவிர மற்றபடி எந்த ஏஜ்னாலும் பார்த்துக்கலாம். நானும் இப்போ வரைக்கும் இப்போ கூட ஒரு 35 வயசு ஒரு அடல்ட்டுக்கு வந்து கிளாஸ் எடுத்து தான் அனுப்பிவிட்டேன், அதனால் ஏஜ் பற்றி நீங்கள் கவலையே பண்ண தேவையில்லை. ஆனால் ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, உங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம், ஒரு 10 days நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். 0% நாலேஜ் ஸ்விம்மிங்கில், எனக்கு எப்படி அடிக்குன்னு தெரியாது, கால் அடிப்பீங்க, ஆனால் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிப்பாங்க, ஆனால் நான் பண்ணால் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்கவங்க எந்த மாதிரி கிளாஸ் ப்ராப்பரான ஸ்விம்மிங் சொல்லித்தராங்களா, சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லித்தராங்க, சும்மா கையில் படுக்க போட்டு ஆடுறா 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 கிக்கடுறா காலடுறா கையத்துக்கு போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லித்தருவாங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லித்தராம அடி காலடி கையடினு சொல்லுவாங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பண்ணி குண்டக்க மண்டக்க பழகிறா கூடாது சரிங்களா, அது வேண்டாம். நீங்கள் 0% நாலேஜில் இருக்கீங்க அப்படின்னா பழகும்போதே ஒரு நல்ல கிளாஸில் ஜாயின் பண்ணி ப்ராப்பரான ஒரு ஸ்விம்மிங்காக கற்றுக்குங்க. ப்ராப்பரான ஸ்விம்மிங்னா எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் இது வந்து இட் ப்ராப்பராக நான் இது இப்போ நான் பண்ணுறது ப்ராப்பர் இல்லாமல் சும்மா தத்தக்கா பத்தக்கா அடிக்கிற ஒரு நீச்சல், இதுதான் நிறையா கிராமத்துலேயும் கிணத்துலேயும் சொல்லித்தர ஒரு நீச்சலாக இருக்கும், அதாவது இவங்களாம் பழகிறது கை காலடுறா கையிடுறா அப்படின்னு சொன்னோடனே சும்மா அவங்கவுங்களா தூக்கி போட்டு கிக் பண்ணுற ஒரு நீச்சல். இது வந்து இருந்தோம் கொண்டோம் அப்படின்னா நிறைய கெஸ் வாங்க பாருங்களா, இங்கேருந்து எனக்கு போய்ட்டு இருந்தே கெஸ் வாங்குது. இது வந்து நம்ம கடனாக ஒரு கடல்லையோ ஒரு ஆற்றுலையோ போய்கிட்டு இருக்கோம், உள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தூரம் நீச்சல் அடிச்சு வர முடியாது, யாரையும் காப்பாற்ற முடியாது. பழகும்போது ப்ராப்பராக பண்ணிட்டீங்க எந்த ப்ராப்பர் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு பேசிக்காக ஒரு லாங்காக பண்ணுற மாதிரி ஒரு ஸ்விம்மிங்னா ப்ராப்பரான ஸ்விம்மிங் மட்டும் தான் பாருங்கள்.
இப்படி லாங்காக ஸ்விம் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஸ்விம்மிங் தான் யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஸ்விம் பண்ணி கற்றுக்குங்க. கற்றுக்கிற போதே எப்படி கிக் பண்ணணும், எப்படி ரொட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம சேனலில் பார்த்து கற்றுக்கிறோம்னாலும் கற்றுக்குங்க, ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ப்ராப்பராகவும் ஸ்விம் பண்ணுறது எப்படி தான் நம்ம சொல்லி தந்துருக்கோம். எப்போ வரைக்கும் எப்படியும் ஃபுண்டக்கு மட்டும் அடிக்கிறது, கிணத்துல அடிக்கிற மாதிரி டீப்பை கட்டி விட்டு டின்னை கட்டி விட்டு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதெல்லாம் அந்த காலம் நானும் அப்படி தான் பழகினேன், நானும் டியூப்பை கட்டி தான் பழகினேன். அதான் அதை பற்றி குறை சொல்லலை. இப்போ வந்து அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும். நெக்ஸ்ட் ரெண்டாவது கேட்டகரி, பயமாக இருக்குது எனக்கு, தண்ணியை பார்த்தாலே அலர்ஜி, தண்ணியை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, தண்ணியில் தள்ளி விட்டதுனால நான் தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கே பயப்படுறேன், ஆனால் இருந்தும் எனக்கு வந்து ஒரு நீச்சல் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல், நல்ல ஸ்விம்மிங் பூல், ஒரு டெப்த்தான ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஒரு உங்கள் ஷேலோ ஏரியா இந்த இந்த வாட்டர் வரைக்கும் ஸ்லோப்பாக இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா பழகுங்க அந்த ஒரு ஷேலோ ஏரியாவில், ஆழமில்லாத இடத்துல நல்லா ஸ்விம்மிங் பழகிக்குங்க. அங்கே உங்களுக்கு தான் ஏற்கனவே லைட்டாக தெரியும் அப்படின்னா பயத்தை போக்குறதுக்கு சின்ன ஸ்விம்மிங் பூலில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டெப்த் ஏரியாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களை நீங்களே மைண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் தான் பயத்தை போக முடியும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஸ்விம்மிங் பூல் ஒன்று தான் சொல்யூஷன். வேறு எங்கேயும் போய் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பயந்துருவீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த் ஏரியா டெப்த் ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த் ஏரியாவுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பயத்தை போக முடியும். அடுத்த கேட்டகரி, மூணாவது கேட்டகரி, எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், இந்த மாதிரி குண்டக்கு மடக்கு தான் அடிப்பேன், இந்த படி காமிச்சினேன் அந்த மாதிரி தான் அடிப்பேன், ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்களும் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒரு 10 டேஸுக்கு மெம்பர்ஷிப் போட்டுங்க, இல்லை 1 மந்த்து கூட மெம்பர்ஷிப் போட்டு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிக்கு மட்டுமே இப்போ நீ உங்களுக்கு கிக் பண்ண தெரியும், இந்த மாதிரி ஸ்விம் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு இது எல்லாமே ஸ்விம்மிங் தான், சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி ஸ்விம்மிங் தான் தெரியும் எனக்கு, ஆனால் நான் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் ஸ்விம்மிங் தான், இது வந்து நான் இல்லைன்னு சொல்லலை, நான் ப்ராப்பர் அது ப்ராப்பர் இன்ப்ராப்பர்ன்னு தான் சொல்லலை, இது ஒரு விதமான ஸ்விம்மிங் தான். ஆனால் நீங்கள் லாங்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. அது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லெக் கிக்கு மட்டுமே கொஞ்ச நாள் பண்ணணும், அப்புறம் ஹேண்ட் மூமெண்ட் மட்டுமே கொஞ்ச நாள் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள் கோச்சிட்டையோ இல்லை நம்ம வீடியோ பார்த்தோ லெக்கு எப்படி பண்ணணும், ஹேண்ட் மூமெண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டைலிருந்து இன்னொரு ஸ்டைலுக்கு மாற முடியும். இல்லை அப்படின்னா அந்த அந்த ஸ்டைலோட சாயல் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்டைலை மாற்றினா மட்டும்தான் உங்களால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஸ்விம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்துக்கும் எந்த மாதிரியான ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்லை இதுவும் ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு சரியாக விளங்கலை, சரியாக புரிப்படலை அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கூட கேளுங்க. அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஸ்விம்மிங் சம்பந்தமாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.